என்னோட நேம் ஹேமலதா, நான் நீலமங்கலத்துலேருந்து வரேன். நான் உங்க சொல்ல போகிறது நவுன். என் நவுன் இஸ் எ வேர்ட் தட் நேம்ஸ் எ பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். இப்போ ஒவ்வொன்றா பர்சன்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் வந்து பாய், டாக்டர், மதர், டீச்சர். அடுத்தது பிளேஸ். பிளேஸில் வந்து ஆஃபீஸ், ஸ்டேடியம், ஸ்கூல், அப்புறம் பாண்ட். அதே மாதிரி அனிமல்ஸில் பார்த்தோன்னா கேட், ஜிராஃபி, சிக், அப்புறம் டாக். அதே மாதிரி திங்ஸ், டேபிள், பைசைக்கிள், பென்சில், அப்புறம் புக். இது குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்களுக்கு ஈஸியாக நவுன் புரியறதுக்காக நான் எக்ஸாம்பிள் இதுல சின்ன பசங்களுக்கு இக்கி இங்கு இச்சு அப்படின்னு சொல்லி தந்தா சில பேர் புரிய மாட்டேங்க, புரியாததுனால நான் அதுக்கு ஒரு வேர்ட் எழுதி அந்த வேர்ட தனியா ஒரு கலர்ல எழுதி அது மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஏபிசிடி ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணிட்டு, இப்போ ஏ வந்து ஏ எங்கே இருக்கோ அந்த இது வந்து அம்பு அடிச்சு இங்கே இருந்து நிறுத்தணும். நான் மாற்றி மாற்றி லெட்டர்ஸ் எழுதி வச்சுருக்கேன், ஏன்னா பசங்க வந்து ஏக்கு அடுத்தது பி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கேன், நான் அம்பு எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு கேம் மாதிரி, இதில் வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி அதில் 1, 2, 3, 6 வரைக்கும் வச்சுருக்கேன். இது போட்டேன்னா இப்போ 1 வந்துட்டு இங்கே 1 எங்கே இருக்கோ அங்கே போய் கலர் பண்ணலாம். ஏன்னா 1, 2, 3 பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால நான் இப்படி பண்ணேன். வெஜிடேபிள் சமைக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கலெக்ட் பண்ணி. பிக்சர்ஸ்லாம் நீங்களே வரைஞ்சிங்களா? நல்லாயிருக்கு. இப்படி ஒட்டி சொல்லலாம். எதுமா? ஆ சொல்லுங்கள். இப்போ எனக்கு 4+2+4 எனக்கு ஆன்சர் வேணும். 6 இங்கே ஆன்சர் வந்துச்சு. இப்போ எனக்கு 4+4 ஆன்சர் வேணும். இது மாதிரி சொல்லி தந்தா சிம்பிள் மெத்தட்ல பசங்க கத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் நான் பார்த்தேன். ஓகேம்மா, நல்லா இருக்கு எல்லாம்.